தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் மொபைல்ஸை எடுத்து அது வந்து விலை குறைவாக இருக்கிற மொபைலை பற்றி நம்ம பேச போகிறோம். இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட ஏற்கனவே கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பட்ஜெட் ஃபோனாக இருக்கணும், அதே நேரத்தில் விலை குறைவாக இருக்கிற பெஸ்ட் ஃபோன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நேர்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்காகவும், நம்ம கேட்ட நண்பர்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சிங்க. தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டாப் ஃபைவ் ஃபோனில் எது நல்ல ஃபோன், எந்த ஃபோன் வந்து பெஸ்ட்டான ஃபோன் சொல்லி என்னுடைய வரிசையில் நான் இதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, உங்களுடைய பட்ஜெட் 10,000 அப்படின்னு சொன்னிங்கன்னா, 10,000 உங்கள் பட்ஜெட் வச்சுட்டு அதுக்குள்ளே எந்த ஃபோன் பெஸ்ட்டான ஃபோன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ நான் எடுத்துருக்கிறது மொத்தம் 5 ஃபோன் முதல்ல தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த 5 ஃபோனில் இப்போ பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய ரேட்டிங் படி 5வது இடத்துல இருக்கிற மொபைல் Realme 2. இந்த மொபைல் 2018 ஏற்கனவே வந்திருந்தது. நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. நாமளும் இதை பற்றி ஒரு ரிவ்யூ ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த மொபைலில் மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 450 சிப்செட் இதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். கூடவே 6.2 இன்ச்சஸ் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. 3GB ரேம் வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 450 கொடுத்துட்டு 3GB ரேம் கொடுக்குறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ 32GB இன்பில் மெமரி இதில் இருக்குது. இது உண்மையிலே வந்து 32GB இன்பில் மெமரி கொடுத்தாலும் கூடவே மெமரி கார்டு போட்டு நம்ம மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுற வசதியும் இதில் கொடுத்துருக்காங்கன்றதுனால உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபோன். இருந்தாலும் நம்மளோட ரேட்டிங்கில் இது 5வது இடத்துல இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மொபைல், நம்மளுடைய ரேட்டிங் படி 4வது இடத்துல இருக்கிற மொபைல் Samsung M10. இந்த Galaxy M10 ஏற்கனவே நம்ம ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கோம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஃபோன் சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குறவங்க, யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நம்ம கொடுத்த ஃபீட்பேக் அதுதான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் அப்படின்னு சொல்கிறது வந்து மற்ற ஃபோனில் கொடுத்துருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் Exynos 7 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே வந்து மற்ற ஃபோனில் இல்லாத அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க தான். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, Exynos 7 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்ட் ப்ராசஸர், உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவில் 13+2MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5MP கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மொபைல் கூட வந்து பார்த்திங்கன்னா 8MP கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 5MP கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3400mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ரேட்டிங் படி 3வது இடத்துல இருக்கிற ஃபோன் Redmi 6 Pro. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 5.8 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேமராவை பொறுத்த வரைக்கும் 13MP+5MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லையும் 5MP கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து 6 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தோடைய ப்ரைஸும் எவ்வளோன்றது நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ தவறாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்ததாக நம்முடைய ரேட்டிங் படி 2வது இடத்துல இருக்கிற மொபைல் Asus ZenFone Max M2 அப்படின்ற இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3GB ரேம். நான் சொல்கிற எல்லா மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா 3GB ரேம் இருக்கிற மொபைல் தான் நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். 32GB இன்பில்ட் இருக்குது. இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருக்கிறது. அடுத்ததாக இதனுடைய கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டும்போது 13MP+2MP வந்து ரியர் கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சொல்ல போனீங்கன்னா உண்மையிலே இது டிஸ்பிளேவும் பெரிய டிஸ்பிளே, 6.2ன்றது பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ரேட்டிங் படி முதலிடத்தில் இருக்கிற ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 6 Pro அப்படின்ற மாடல். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 5.8 இன்ச்சஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மற்ற மாடலோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரேம் வந்து 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4GB ரேம் கொடுத்துட்டு 10,000 கம்மியாக இருக்கிற மொபைல் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த மொபைல் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கூடவே 4GB ரேம், 32GB இன்பில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் 13MP+5MP வந்து ரேர் சைடில் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் 5 MP கொடுத்துருக்காங்க. பேட்ரி 4000 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிக் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியோட லைஃப் நமக்கு வந்து சார்ஜிங் டைமு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இது சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டைமிங் எடுத்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, அல்லது MP3 பாடலாம் ப்ளே பண்ணாலும் சரி, இது லாங் லைஃப் பேட்டரி கண்டிப்பாக இந்த 4000 mAh இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிஜமாகவே நம்ப முடியும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஃபோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோவை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதை வாங்கக்கூடிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.